கிறது சார், நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படிங்கிறத பற்றி. இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இப்போ பதிவு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அது பயிற்றுனர் மாதிரியா இல்லை எந்த துறையில் கிடைக்கும்? பள்ளிக்கூடங்களில் இப்போ போட போகிறாங்க, நிச்சயமாக அதில் கிடைக்கும். அதோட பஞ்சாயத்து யூனியன்லேயும் இதை போட போகிறாங்க, அங்கேயும் இதுக்கு வேலை வாய்ப்புக்கு வசதி இருக்குது. ஆனால் சில குவாலிஃபிகேஷன், சில ஏஜ் லிமிட்லாம் இருக்குல்லவா, அதுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்னு போகும்போது ஒரு ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க, குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரைவேட் பள்ளிக்கூடங்கள்லேயும் போனால், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் போனால் இவங்களுக்கு நல்ல சம்பளம், நல்ல மரியாதை எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. தனிப்பட்ட முறையிலே இவங்க வெளியில் போர்டு போட்டு அழகாக நடத்தலாம், நிறைய காசு கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு வேலையே காலையில் 6:00 9:00 முடிஞ்சுவோம், அதுக்கப்புறம் சாயங்காலம் 5:00 to 8:00 முடிஞ்சுவோம். இடப்பட்ட நேரத்தில் இவங்க வேறு எந்த வேலைனாலும் பார்த்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். நேயர் ஒருவர் இருக்காரு, வணக்கம். என்ன படித்தால் வேலை? வணக்கம், சொல்லுங்க. நான் வந்து கல்ஃப் கண்ட்ரி கத்தார்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட் தான், வல்லநாடு சத்தநாதன் பையன் மணி. சரி, நான் இப்போ கத்தார்ல இருந்து அங்க கரத்துல படிச்சுட்டு அங்க வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி எதுவும் போஸ்ட் ஆஃபர் இருக்கா, ஆப்ஷன் இருக்குதா? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. எந்த யூனிவர்சிட்டி, எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் போட்டுக்கலாமா இல்லை திருநெல்வேலி மனோன் மணியம் தான் சேரணுமா? இல்லை இல்லை இல்லைங்க, மெட்ராஸ்லேயே நீங்கள் போடலாம். எங்கள் யூனிவர்சிட்டி மூலம், எங்கள் நாங்கள் ஒரு கல்லூரி வச்சுருக்கோம், இது மூலமாக போட்டிங்கன்னா நாங்கள் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோடு அட்டாச் பண்ணி அங்கேயே நாங்கள் உங்களுக்கு பரீட்சைக்கு மட்டும் நீங்கள் இங்கே வரணும், வந்து இப்போ எழுதிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இதை அங்கே வச்சு நடத்தலாம். மற்றொரு தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், என்ன படி தல்வேலை? வணக்கம் மேடம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. நான் 17 யோகா பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன? என்னோட சந்தேகம், 17 யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு குரு ஆசீர்வாதத்துல பண்ணிட்டு இருக்கேன். கடவுள் புண்ணியத்துல எந்த விதமான பிபி சுகர் எதுவுமே இல்ல, எழுத்து ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். எனக்கு வயசு 60. சரி, இந்த வயசுல நான் இப்போ கோர்ஸ் பண்ணா எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு? ஆனா இது வரைக்கும் சர்டிஃபைடு கோர்ஸ் எதுவும் பண்ணல. சரி, நீ 60 கோர்ஸ் பண்ணலாம் சார். உங்க குவாலிஃபிகேஷன் என்ன? பிகாம் டிகிரி, பிகாம் பாஸ். பாஸ் பண்ணா நீங்க டைரக்டா எம்எஸ்சி நீங்க எழுதலாம், அதுக்கு ஒரு ஏஜ் ஒரு தடை கிடையாது. நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க தனிப்பட்ட முறையில இதை வச்சு நீங்க நடத்தலாம். சார், இப்போ யோகா கோர்ஸ் வந்து கரஸ்ல பண்ற கோர்ஸ் பத்தி சொல்லுங்க. கரஸ்ல பண்றதுக்கும் இப்ப ரெகுலர் பேசிஸ்ல பண்றதுக்கும் வித்தியாசங்கள் என்ன? சொல்லித்தரப்படும் விஷயங்கள் மாறுபடுமா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதாவது இப்போ வந்து எல்லாரும் நம்ம கல்லூரியில் போய் படிக்கணுங்கும் போது அங்கே சமயங்களில் இடம் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த கல்லூரியில் மாணவர்களை சேர்ப்பதில்லை. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால தான் இப்போ மெட்ராஸ் போன்ற நகரங்களில் பல்வேறு பட்ட பாடத்திட்டங்களை எல்லா யூனிவர்சிட்டியும் நடத்துகிற மாதிரி யோகாவையும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் நடத்துகிறாங்க பகுதி நேரமாக. அதனால் எதையும் பகுதி நேரமாக எடுத்து படித்து இவங்க அதில் நல்ல பெரிய ஆளாகி நல்ல சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் நடத்துகிறவங்களுக்கும் எல்லா வாய்ப்புகளும் உண்டு, எல்லா தகுதியும் உண்டு. இது வேற அது வேறன்னு பிரிக்கிறது இல்லை. தொடர்ந்து பேசுவோம் சார். நேயர் இருக்காரு, வணக்கம். என்ன படித்தால் வேலை? ஹலோ, வணக்கம். சொல்லுங்க மேடம். நான் திருச்சியில இருந்து உதயகுமார் சொல்லிட்டு பேசுறேன். என் பையன் வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்கான், அவனுக்கு இப்ப வந்து யோகா கிளாஸ் யோகா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் நானு. சரி சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன? அதான், எங்க படிக்க வைக்கிறது, எப்படி படிக்க வைக்கிறதுன்றது. நீங்க இருக்கிற இடம் எங்க இருக்கீங்க? அவர் திருச்சியில இருக்காராம் சார். நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். அவர் வந்து திருச்சியில இருக்காராம், ஒரு பையனை வந்து யோகா சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு, எங்க படிக்கலாம்? நீங்க வசதி இருந்ததுன்னா நம்ம தமிழகத்திலே 5 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, அங்கே வசதி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே சேர்ந்து படிக்கலாம். அதுக்கு இப்போ அப்ளிகேஷன்லாம் கொடுப்பாங்க, வாங்கி அதில் ரேங்க்கு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அங்கே படிக்கலாம். அப்படி இல்லை, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் நிறைய எல்லா யூனிவர்சிட்டியும் நடத்துகிறாங்க, அதுலேயும் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க கரஸ் கோர்ஸுக்கும் ரெகுலர் பேசிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு, இப்போ ரெகுலராக போகிறதுக்கும் கரஸில் சொல்லிக்கிறதுக்கும் டைமிங்ஸ் மாறுபடும் இல்லையா? அவங்க எல்லா விஷயங்களால அவங்களை கற்றுக்க முடியுமா? நிச்சயமாக கற்றுக்கலாம். இது வந்து அவங்க இண்டிவிஜுவலாக எடுத்து படிக்கக்கூடிய படிப்பு தான் அது.
எவ்வளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அவ்வளவுக்கு நம்ம டெவலப் ஆகிக்கலாம். இப்போ என்னையெல்லாம் பொறுத்தளவில் நான் கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 75 வயதுக்கு மேலே தான் நான் இந்த எம்எஸ்சி யோகா அப்புறம் பிஎஸ்சி யோகா அப்புறம் எம்பில் இதெல்லாம் நான் படித்து பாஸ் பண்ணி தான் நான் என்னை குவாலிஃபை பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் நான் இதை ஒரு 60 வருஷமாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தனி அப்பவும்லாம் இதுக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது வச்சு நடத்தி நான் தனிப்பட்ட முறையில் யோகாசனத்தை வச்சு ஓஹோன்னு நடத்தினேன். இப்போ என் பையன்லாம் ஹாங்காங்கில் நடத்துகிறான்னா அவன் வந்து ஒரு நாளைக்கு அவன் 5 லட்சரூபா சம்பாதிக்க மாட்டான் அந்த அளவுக்கு. இப்போ அதோட ஒரு 25 பேரை வச்சு வேலை வாங்கி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அங்கே அந்த பள்ளிக்கூட அவன் நடத்தக்கூடிய கட்டடத்தினுடைய வாடகை மாதம் 75 லட்சரூபா. அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு 1.5 லட்சரூபா சம்பளம், 40,000 ரூபா அவங்களுக்கு வீட்டு வாடகை இதெல்லாம் கொடுத்து தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே போய் சொல்லித்தராங்க. வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவிலிருந்து வந்தவங்களும் இந்த யோகாசனத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா யோகானா இந்தியா தான், அதனால் இந்தியாவிலேருந்து வந்து சொல்லிக் கொடுப்பவங்க யோகா பற்றி நிறைய ஏற்கனவே தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்காரங்க ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால் வெளிநாட்டில் நிறைய இதுக்கு டிமாண்ட் இருக்குது. இவங்க இங்கே படித்து அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருந்ததுன்னா நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டில் வேலைக்கு போகலாம். இப்போ கரஸில் படிக்கிறதுக்கு கல்வி தகுதியோ இல்லை வயது வரம்போ இருக்கா? கிடையாது, வயது வரமும் கிடையாது. கல்வி தகுதி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 8வது வகுப்பு படிப்பவங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸு, எஸ்எல்சி படித்தவங்களுக்கு டிப்ளமா கோர்ஸு, +2 படித்தவங்க டிப்ளமா அல்லது டிகிரி அல்லது எனி டிகிரி கேன் அப்ளை ஃபார் பிஜி டிப்ளமா எம்எஸ்சி எம்பில் பிஹெச்டி போயிட்டே இருக்கலாம். இப்போ கரஸில் படிக்கிறதுக்குரிய கல்வி நிறுவனங்கள் சார், அதாவது கவர்மெண்ட்டில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கா? ஆமாம், கரஸில் படிக்கிறதுக்கு படிக்கிறதுல கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஓகே. ஆமாம், பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. ஓகே சார், யூனிவர்சிட்டியில் சொல்லித்தராங்க. ஓகே சார், இப்போ கரஸில் படிக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துகிற அளவுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கும். இருக்கு இருக்கு, நிறைய பேர் நடத்துகிறாங்க. நிறைய பேர் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிச்சுட்டு இன்றைக்கி 80,000 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க, அங்கங்கே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் இருக்காரு, வணக்கம், என்ன படித்தால் வேலை? ஹலோ, சொல்லுங்க. வணக்கம், என் பேர் ஆதி நாராயணங்க. என் பையன் வந்து துபாயில இன்ஜினியரா இருக்காங்க. அங்க யோகா கிளாஸ் அவனுக்கு அங்க துபாயில வச்சு இருக்கான்னு கேட்கலாம் கேட்டாங்க. துபாயில படிக்கிறதுக்கு? ஓகே சார், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. துபாயில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் இங்க வந்து அட்மிஷன் போட்டுட்டு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிக்கலாம், பட் பரீட்சை எழுதுறதுக்கு இங்க வந்து பரீட்சை எழுதணும். ஓகே சார், மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காரு, பார்க்கலாம். வணக்கம், என்ன படித்தால் வேலை? சென்னையில இருந்து பார்த்திபன் பேசுறேங்க. சொல்லுங்க. இது சார் வந்து இப்போ 5 யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டுல சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது எந்தெந்த யூனிவர்சிட்டின் நேம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மறுபடியும் என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன், அநேகமா எல்லா யூனிவர்சிட்டிலையும் இந்த யோகாவை சொல்லி தராங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியில இதுக்கு தனியாக எல்லா கோர்ஸையும் வச்சு நடத்துறாங்க. அதே மாதிரி மனோமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் எல்லா கோர்ஸும் நடத்துகிறாங்க. மற்ற யூனிவர்சிட்டியில் ஒரு குறிப்பிட்ட பாடத்தங்களை மட்டும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சரி, ஓகே சார். நிகழ்ச்சியோட இறுதியாக யோகா படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? என்னுடைய ஆலோசனை என்ன என்று கேட்டால், இன்றைக்கு மக்கள் வந்து நிறைய நோயினால் கஷ்டப்படுறதுனால அவங்க அந்த இதுக்கெல்லாம் போய் போட்டு இதுக்கு ஏதாவது ஒரு விடிவு கிடைக்காதான்ட்டு அலையும் பொழுது யோகாவுக்கு தான் வராங்க. அதனால் எல்லாருமே அவங்க எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, யோகாவை படிச்சுக்கிட்டாங்கன்னா தனக்கும் ஒரு டாக்டராகி தன்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு டாக்டராக இருந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நிச்சயமாக நம்ம எல்லாரும் பெற முடியும் என்பது தான் என்னுடைய 64 வயது. எனக்கு இப்போ 84 வயது ஆகுது, 60 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். அதனால் யோகாவினால் தீர்க்க முடியாத வியாதியே கிடையாது. இதன் மூலமாக நம்ம குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம், பிறருக்கும் ஆரோக்கியமாக நம்ம கற்றுக் கொடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய. இவ்வளோ நேரம் யோகா குறித்தும் யோகாவோட முக்கியத்துவம் குறித்தும் அது சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுகள் குறித்தும் நேர்களோட கருத்துக்களுக்கு நேர்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிங்க. எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. நேர்களை மீண்டும் நாளை சந்திக்கலாம் வேறொரு படிப்போடு, என்ன படித்தால் வேலை நிகழ்ச்சியில்.